புழல் சிறையில் சீமான் பேசி முடிக்கப்பட்ட டீல். கதரும் தம்பிகள். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் விரைவில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்க 99% வாய்ப்புகள் இருப்பதாகவும், அவர் அப்படி சிறை செல்லாமல் இருக்க ஆளும் கட்சியான திமுகவுடன் வேறு வழியில் டீல் பேசி வருவதாக கூறப்படும் தகவல் நாம் தமிழர் கட்சியினரை வேதனையடைய செய்திருக்கிறது. நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரில் நேரில் ஆஜராக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு 2வது முறையாக போலீஸ் இன்று நேரடியாக சம்மன் வழங்கியுள்ளது. தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாக சீமான் மீது கடந்த 2011 நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்த நிலையில், சமீபத்தில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மீண்டும் புகார் அளித்தார். சீமானை கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். விஜயலட்சுமியின் புகாரின் பின்னால் திமுக இருப்பதாக அதிமுகவைச் சேர்ந்த ஜெயக்குமார் உள்ளிட்டோர் விமர்சனம் செய்து வரும் நிலையில், இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு செப்டம்பர் 9 நேரில் ஆஜராக வளசரவாக்கம் காவல் நிலைய போலீசார் சீமானுக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர். வெளியூர் செல்வதால் செவ்வாய்க்கிழமை ஆஜராவதாக சீமான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் விசாரணைக்கு சீமான் ஆஜராகாமல் அவரது வழக்கறிஞர்கள் ஆஜராகி சீமானின் 2 கடிதத்தை கொடுத்து விளக்கம் அளித்தனர். இந்த நிலையில் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள சீமானின் வீட்டுக்கு இன்று நேரில் சென்ற வளசரவாக்கம் போலீசார் சீமானை நேரில் சந்தித்து காவல் நிலையத்தில் ஆஜராக சம்மன் வழங்கியுள்ளனர். சீமான் நேரடியாக விசாரணைக்கு செல்லும் போது அவர் கைது செய்ய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே சீமான் வழக்கை கவனித்து வரும் வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். எப்போதும் இல்லாத வகையில் இத்தனை ஆண்டுகள் கழித்து சீமான் வழக்கை தூசி தட்ட அவர் திமுகவை எதிர்ப்பதே காரணமாக கூறப்படுகிறது. சீமான் திமுகவை எதிர்ப்பதை கைவிட்டு நேரடியாக பாஜகவை எதிர்ப்பதாக டீல் செய்யப்படும் பட்சத்தில் சீமான் வழக்கில் திருப்புமுனை உண்டாகலாம் என்று கூறப்படுகிறது. இப்படி விமர்சனம் வந்து கொண்டிருக்க ஆளும் கட்சியான திமுகவோ, நாங்கள் சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்கிறோம், இதில் எந்த அரசியலும் இல்லை என விளக்கம் கொடுத்து வருகின்றனர். மொத்தத்தில் சீமான் புழல் சிறை செல்வது உறுதி எனவும், எதையும் சந்திக்க தயார் நிலையில் சீமான் இருப்பதாகவும், ஒருவேளை சீமான் கைது செய்யப்படும் பட்சத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் திமுகவிற்கு எதிராக களத்தில் இறங்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. 3000 கோடியில் சிலைக்கு கீழே பிச்சைக்காரன், அதுதான் இந்தியாவின் நில. எது ஒன்றை நீங்க நியாயம் பண்ணிருக்கீங்க? பாரத்தின் பேரு நான் வைக்க வேணாம் சொல்லிடுறேன், விட்டுருவார் அவரு. அது அதிகார திமிர்ல பண்றது தம்பி. அவங்க கோட்பாடு இதுதான், பாரத்னு வைக்கணும், பாரத கண்டம்னு கொண்டு வரணும், ஒரே மொழின்னு கொண்டு வரணும், ஒரே மதம்னு கொண்டு வரணும். நீங்க அம்பேத்கர் ஒரு சட்டம் இருக்கு, விதி இருக்கு. அமித்ஷா கொண்டு வர ஒரு சட்டம் விதி இருக்கு, அது பாத்தீங்களா? வாய்க்குள்ள நுழையில எனக்கு சொல்ல தெரியல. செக்ஷன் இதெல்லாம் சொல்றோம்ல, அவங்க பூரா ஹிந்தியில கொண்டு வர்றாங்க, சமஸ்கிருதத்துல கொண்டு வர்றாங்க. யாரு கேட்கறது? அதிகார திமிரல ஆடுறது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்களுடைய குரல் என்னவா இருக்கும்? என்னுடைய குரல் பழிவாங்கறதுதான். என் நிலத்துக்குள்ள நுழைய விடாம தடுக்க முடியாது, என்னுடைய வலிமை. நீங்க பீகார்லயோ குஜராத்லயோ போய் உத்தரப்பிரதேசத்திலேயே அவங்களை வீழ்த்துறதுக்கு ஆற்றல் எனக்கு இல்லை. என் நிலத்துல நுழைய விடாம தடுக்கணும். அப்படி ஒவ்வொரு தேசியத்தின் மகனும் அவன் ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டு நுழைய விடாம அடிக்கணும்.